இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து மூணு டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அப் ட்ரெண்டு, இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று வந்து சைட்வேஸ். அதாவது என்னென்னா, ஸோ இது வந்து ஏசிசி சார்ட்டு. சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாட்டம், ஓகே, லெஃப்ட் பாட்டம்லேருந்து ப்ரைஸ் வந்து டாப் ரைட்டுக்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும். அண்ட் சார்ட்டோட லெஃப்ட் டாப்லேருந்து ரைட் பாட்டமுக்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகுது, ஓகே, கன்சாலிடேட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் இருக்கிறது அர்த்தம். இது வந்து ஜஸ்ட் பேசிக் அனாட்டமி. நான் உங்களுக்கு வந்து சில ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் காட்டுறேன், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாமே எல்லா மார்க்கிங்ஸும் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெட்டர் என்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே, லெட்டர் என் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணை வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் என் பாயிண்ட்டையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைகிறேன், ஓகே. இதை லைட்டாக டில்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணை. டில்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஓகே. இது வந்து அப் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர், ரைட். இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம எல்லா சார்ட்ஸ்லேயும் வந்து வரைய போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு கடைசியில் வந்து நான் உங்களுக்கு என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றத நான் சொல்கிறேன், ரைட். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆரம்பம் இருக்கும், அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது என்னென்னா, ஒரு ஸ்டாக் எப்போ ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குதோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அது ஒரு ரொட்டேஷனில் தான் இருக்கும், ஒரு அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட் வேஸ் அப்படின்னு ஒரு ரொட்டேஷனில் தான் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்துப்போம், ஓகே. இந்த டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுருக்கேன், ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப் மூவ் கிடைக்குது, ஓகே, ஒரு அப் மூவ் கிடைக்குது. அந்த அப் மூவ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது அப் ட்ரெண்ட்னு இதை சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு கரெக்ஷன் இல்லை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, ஓகே. இதை வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது, இந்த இந்த ஸ்பாட்டில் வந்து இது அப் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் புல் பேக்னு சொல்லலாம், இல்லை கரெக்ஷன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லலாம், என்ன வேணால் நீங்கள் இதை டேர்ம் பண்ணிக்கோங்க, ரைட். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சர் என் ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கண்டினியூஷனில் போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் வந்து இன்டாக்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஓகே. இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கிளியராக அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். எந்த வித டவுட்டும் கிடையாது, ப்ரைஸ் வந்து கிளியராக அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையர் லோ கிடைக்கணும், அப்போ தான் வந்து இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூஷனில் இருக்கிறதா அர்த்தம், ஓகே, அப் ட்ரெண்ட்லேயே இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னா ட்ரெண்டு வந்து லோவர் லோ ஃபார்ம் ஆகுது, இந்த லோ ஹையர் லோக்கோட கீழே வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இது என்ன அர்த்தம்னா லோவர் லோ, லோவர் ஹை, ஓகே. ஹையர் ஹைக்கு கீழே ஃபார்ம்னா லோவர் லோவர் ஹை, இந்த லோ கீழே ஃபார்ம்னா லோவர் லோ, லோவர் லோ, லோவர் ஹை. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதாவது அப் ட்ரெண்டில் இருந்து ப்ரைஸ் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் சேஞ்ச் ஆகிடுதுன்னு அர்த்தம், ஓகே. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் உங்கள் சார்ட்டில் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தான், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
என்ன ட்ரேட் பண்ணலாம் என்ன ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் வரைஞ்சு காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் வச்சுக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் உங்களோட ட்ரேடு வந்து ஒரு 5 மினிட்லேயும் ஒரு 10 மினிட்லேயும் இருக்கும். ஓகே, ஒரு 10 மினிட்ல இருக்க வச்சுக்கோங்க உங்களோட ட்ரேடு. நீங்கள் என்ன பண்ணோன்னா அதோட ஹையர் டைம் ஃப்ரேம் என்னென்னு பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் ஏதோ 60 மினிட்டோ இல்லை டெய்லியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா டெய்லிஸ் இல்லைனா அப் 60 மினிட், இதில் வந்து உங்களோட ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடு வந்து அப் ட்ரெண்டில் எடு ஐ மீன் லாங் போகணும், பை பண்ணணும். இந்த சப்போர்ட் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் இல்லைனா லோவர் டைமோட ஐ மீன் லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேடு வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டோட பேஸ் பண்ணி உங்களோட ட்ரெண்ட் எடுங்க. அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருந்தால் இன்ட்ராடே ட்ரேடை வந்து பை பண்ணுங்கள். சப்போஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேடு வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தால் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது செல் பண்ணுங்கள். இப்போ 60 மினிட் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குது, ஆனால் உங்களோட லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களோட லோவர் டைம் ஃப்ரேமில் அந்த இந்த மாதிரி எடுக்கிற ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ நம்ம சார்ட்டில் உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். ஃபஸ்ட் நான் வெறும் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஆனது மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர் நான் காட்டினா உங்களுக்கு புரியாது, குழப்பம். அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்றத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஏசிசி சார்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல வந்து நான் சொன்ன ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹை லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லோவர் லோ ஃபார்ம் ஆகுது, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. லோவர் லோ, லோவர் ஹை. ஓகே, ட்ரெண்ட் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவும் ஒரு காஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்ன ஆகும்னா, ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னா ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும், மேபி கன்சல்ட் ஆகும். கன்சல்டேட் ஆகிறப்ப என்னென்னா, நீங்கள் சப்போஸ் அப் ட்ரெண்ட் ட்ரேடில் இருந்தீங்கன்னா இதர் உங்கள் ஸ்டாப்லாஸ் இங்கே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களை ட்ரேட் இங்கே க்ளோஸ் பண்ணலாம், அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா பாதி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மீதி பாதி ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அதாவது உங்களை ட்ரேடை வந்து மேனேஜ் பண்ண நான் சொல்கிறேன், என்ன பண்ணலான்றது நான் சொல்கிறேன். அப் ட்ரெண்டில் இருக்குது, ட்ரேடு வந்து கன்சால்டேட் ஆகுது, ட்ரெண்டு வந்து கன்சால்டேட் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரெண்டு சினாரியும் நடக்கலாம். ஒன்று எய்தர் மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா கீழே வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம், அதாவது ட்ரெண்ட் கண்டினியூஷனும் ஆகலாம், இல்லை ட்ரெண்டு வந்து சேஞ்சும் ஆகலாம். ரைட், ஸோ இது ஒரு காஷன் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டைம் ஃப்ரேமில் வந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும், நாய்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டவுட் எதுனாலும் என்கிட்ட கேளுங்கள். அண்ட் ஹை டைம் ஃப்ரேம் ஹை டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணுங்கள், எதர் வீக்லி ஆர் மந்த்லி டெய்லி. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் எங்கேருந்து எங்கே மார்க் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்விங்கு, அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த மூவ், எண்ட் ஆஃப் த மூவ், ப்ரைஸ் எங்கேருந்து ஒரு அப் மூவ் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்விங்கை மார்க் பண்ணுங்கள், எங்கேருந்து ப்ரைஸ் டேர்ன் ஆகுது அந்த ஸ்விங் வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஒரு ஸ்விங்குக்கும் உங்களோட ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுங்கள்.